அக்டோபர் 30ஆம் தேதிக்கு இந்திய விடுதலை இயக்க வரலாற்றில் ஒரு பெரிய முக்கியத்துவம் உள்ளது. 1928ஆம் ஆண்டு இந்த நாளில் நடைபெற்ற ஒரு சம்பவம்தான் விடுதலை போராட்டத்தின் இயல்பிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் சர் ஜான் சைமன் தலைமையில் 7 உறுப்பினர் கொண்ட குழு ஒன்றை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தது. 1919இல் கொண்டு வந்த இந்திய சட்டம் எவ்வாறு பயன்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து அறிக்கை தரும் பொறுப்பு அந்த குழுவிற்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவில் இந்திய பிரதிநிதிகள் எவரும் இடம்பெறவில்லை என்பதால் இந்தியாவில் இக்குழுவின் மீது பெரும் மனக்கசப்பு ஏற்பட்டது. இதன் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த குழுவை புறக்கணிக்க முடிவு செய்தது. அக்டோபர் 30ஆம் தேதி 1928இல் இக்குழுவினர் லாகூர் ரயில்வே நிலையம் வந்து இறங்கிய போது எதிர்ப்பாளர்கள் கருப்பு கொடியை காட்டி தம் எதிர்ப்பை பதிந்தனர். இந்த அமைதி எதிர்ப்பு பேரணிக்கு தலைமை தாங்கியவர் லாலா லஜபதி ராய் ஆவார். இவர்தான் பஞ்சாப் சட்டசபையில் 1928 பிப்ரவரியில் இந்த குழுவிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருந்தார். குழுவினருக்கு வழி ஏற்படுத்தி தர எதிர்ப்பாளர்களின் மீது தடியடி நடத்தப்பட்டது. பிரிட்டிஷ் காவல் அதிகாரி ஜேம்ஸ் ஏ ஸ்காட் தடியடிக்கு உத்தரவிட்டிருந்தார். லாலா லஜபத் ராய் எதிர்ப்பாளர்களுள் அதிகமாக அடிபட்டிருந்தார். பணிய மறுத்த லாலா லஜபத் ராய், இன்று என் மீது விழும் அடிகள் இந்தியாவில் ஆளும் பிரிட்டிஷ் ஆட்சியின் சவப்பெட்டியின் மீது அடிக்கப்படும் ஆணிகள் என்று முழங்கினார். எதிர்ப்பு கூட்டத்தின் போது தான் பெற்ற அடிகளில் இருந்து குணமாகாமலேயே நவம்பர் 17, 1928இல் லாலா லஜபத் ராய் மாரடைப்பால் காலமானார். லாலா லஜபத் ராயின் மரணத்திற்கு காரணம் போராட்டத்தில் பெற்ற அடிகளே என்று மருத்துவர்கள் நம்பினர். லாலா லஜபதி ராயின் மரணத்தில் எந்த பங்கும் தமக்கு இருப்பதை பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் மறுத்தது. எனினும் புரட்சிவாதிகள் சந்திரசேகர ஆசாத், பகத்சிங், அவரது தோழர்கள் கூடி லஜபதி ராயின் மரணத்திற்கு பழிவாங்க சபதம் ஏற்றனர். தடியடிக்கு உத்தரவிட்ட காவல் அதிகாரியான ஜேம்ஸ் ஸ்காட்டை கொல்ல திட்டமிட்டனர். லஜபதி ராய் காலமாகி 1 மாதத்திற்கு பிறகு அவர்கள் ஜேபி சாண்டர்ஸ் என்ற உதவி கண்காணிப்பாளரை ஜேம்ஸ் ஸ்காட் என்று தவறாக நினைத்து கொன்றுவிட்டனர். இந்த கொலை லாகூர் தேசிய கல்லூரிக்கு வெகு தூரத்தில் நடக்கவில்லை. இந்த கல்லூரியை லாலா லஜபத் ராய் 1920இன் தொடக்கத்தில் தேசிய கல்வியை தருவதற்காக உருவாக்கியிருந்தார். இந்த கல்லூரியில் கூடித்தான் பகத்சிங்கும் அவரது தோழர்கள் சுதேஷ்பால், ராமகிருஷ்ணா பகவதி, சரண் ஓரா ஆகியோர் இடதுசாரி புரட்சிகர கட்சியான நவஜவான் பாரத் சபாவை உருவாக்கினர். அக்டோபர் 30 சுவாமி தயானந்த சரஸ்வதியின் நினைவு நாளாகும். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் இவர். இந்த இந்து மறுமலர்ச்சி இயக்கமானது இந்து மதத்தை நவீனமாக்க முயன்றது. அந்த மதத்தில் இருந்த கெடுக்கும் செல்வாக்கு உள்ள அம்சங்களை நீக்கி அதில் வேத பண்பாட்டின் சாரத்தை கொண்டு வர முயன்றது. அதுதான் உண்மையான வடிவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நம்பியது. வெளிப்படையாக பேசுபவரான சுவாமி தயானந்தர் சமூக கேடுகளையும் காலப்பொருத்தமற்ற சமய சடங்குகளையும் கடுமையாக எதிர்த்து பேசி வந்தார். செப்டம்பர் 29, 1883இல் அவரது சமையற்காரரே அவருக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்திருந்தார். இம்மாதிரியான பல தாக்குதல்கள் முயற்சிகளை தயானந்த சரஸ்வதி சமாளித்தே வந்தார். எனினும் விஷம் கலந்த பாலை அருந்தியதால் 1 மாதம் வலியால் துடித்து சிரமத்திற்கு உள்ளாகியிருந்த தயானந்த சரஸ்வதி அக்டோபர் 30ஆம் தேதி 1883இல் காலமானார். சுவாமி தயானந்தர் நேரடியாக அரசியலில் பங்கு பெறவில்லை என்றாலும் அவரது போதனைகள் சுதந்திர போராட்டத்தில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. ராம் பிரசாத் பிஸ்மில், சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், லாலா லஜபதி ராய் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களிடம் ஆரிய சமாஜம் செலுத்திய செல்வாக்கு குறைவானது அல்ல. பகத்சிங் லாகூரில் செயல்பட்ட தயானந்த ஆங்கில வேதி பள்ளியில் முன்னாள் மாணவராவார்.